ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க நேரம் ஆல்ரெடி. அம்மா அம்மா வந்து நம்ம கூட இப்போ இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அழாமல் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்றத சொல்ல ட்ரை பண்ணுறோம். இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இருக்கோமா, 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. அது நாங்கள் வந்து அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:28 இருக்கணுமா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா. அந்த கிரிட்டின் லெவல் வந்து 1.28 அது நார்மல் சொல்லுவாங்க உப்பில். ஸோ அம்மாக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது 1.58 தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பாட்டர் தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நல்லா பண்ணியிருந்தேன், நல்லா பார்த்துருந்தா இருந்தோம் அவங்கள. ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அது 2.5 ஆச்சு, அடுத்த மாதம் தக்க 3.5 ஆச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அம்மா 4 வந்துருச்சு. அப்போயே என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து இதே மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. அப்போயே வந்து அத்தை நாங்கள் எல்லாமே பயந்துட்டோம். அதிகமாக வந்து அவங்க அம்மா வந்து உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பாடில். ஸோ கொஞ்சம் ஃபுட் ஐட்டம் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. நான் எவ்வளோ சொல்லிட்டே இருப்பேன், முதல்ல நான் பாப்பேன் கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லி. ஸோ நான் வெளில போன டைம் பார்த்து ஏதாவது ஏமாற்றி சாப்பிட்ருவாங்க டக்குன்னு அவங்க. அது அப்படியே பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சாப்பிட்றது எதுவுமே வைத்தது அங்கவே இல்லை, ஃபுல்லாக வாமிட்டாக எடுத்துட்டுருக்காங்க, செம வாமிட்டாக இருக்குது. அப்போ கூட்டு போய் டாக்டர் செக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா கிட்டன் லெவல் 9.1. ஸோ டாக்டர் வந்து 9 கிட்டன் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப ஹைப்பாக, ஒரு 1 அதிகமான கூட அவங்களுக்கு கான்சியஸாக இருக்காது. ஸோ நம்ம டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்ப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அப்போது 2022 வந்து நான் கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கத்த. அப்போது 2023 இந்த டைமெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு. சடனாக ஒரு நாள் வந்து அப்பா காலில் கால் பண்ணுறாரு. எப்பயுமே நான் வந்து சாயங்காலம் காலில் போய் அப்பா அம்மா கூட இருப்பேன், அடுத்து வந்து மதியானம் அம்மா கூட இருப்பேன், சாயங்காலம் அம்மா கூட இருப்பேன். சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருவா, எப்போ எனக்கு கொடுத்துரும் அம்மாக்கிட்ட. அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அம்மாவும் சொல்லாமல் அங்கே சேர்த்து வச்சுருந்தோம். அப்போ வந்து அப்பா எனக்கு காலில் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சடனாக இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குப்பா, ரொம்ப கஷ்டம் என்னன்னு தெரியல, ஆக்சிஜன் கூப்பிட்டு போகிறாங்கப்பா அம்மா அவனு சொல்கிறாரு. அவள் அப்போ தான் காலைல சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க சங்கீதா, அதை எடுத்து பேக் பண்ணிட்டுருந்தேன். நைட்டு பண்ண அவங்க வீட்டு படுத்துங்கிடுவேன், காலெல்லாம் அங்கே இருப்பேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ பேக் பண்ணிவிட்டு வேகமாக எடுத்துகிட்டு கால் எடுத்துகிட்டு போகிறாங்க, குளம் மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க சடனாக. கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன டாக்டர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, இல்லைப்பா அவங்களுக்கு மூச்சு சுத்தமாக விட முடியல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஸோ இன்னும் 1 hour நம்ம டயாலிசிஸ் பண்ணணும் அவங்களுக்கு அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணல, ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் கூப்பிட்டு போயிடுங்க. பட் ஆனால் 1 hour அது தான் சொல்லுங்க சொல்லுங்கள் சொன்னோன்னே நான் ஃபோன் பண்ணி மாமாட்ட தான் கேட்டேன். இந்த மாதிரி அதான் எங்கள் மாமா தான் சங்கீதோட அப்பா, அவங்ககிட்ட வந்து கேட்டபோது அவர் வந்து இல்லைப்பா பற்றிக்கு அம்மாவுடைய உயிரக்கப்பா அக்காவோட உயிருக்கு பார்த்து தான் முக்கியம், ஸோ டயாலிசிஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட பேசினேன், எங்கள் அப்பா வந்து ஒன் ஸ்டம்பான்னு சொல்லிட்டார் எல்லாமே என்கிட்ட. ஸோ எதுவுமே நான் அப்போ யோசிக்கல, டாக்டர் சொல்லியாச்சு டயாலிசிஸ் அம்மா டயாலிசிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணால் அவங்களுக்கு அதை தாங்குமா எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம். கேட்டோன்னே நீங்கள் பயப்படாதீங்க, டயாலிசிஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 10 to 15 years வாழ்வாங்க, அதனால நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் அதுவும் நானும் வந்து நிறையா சேனல்லாம் பார்த்தேன், வீடியோலாம் பார்த்துருந்தேன், எல்லாமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க 10 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே 10 இயர்ஸாக பண்ணுறாங்களாம் இருக்காங்க தானே. ஸோ அம்மாவுக்கு இப்போ வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பண்ணி தானே ஆகணும், சரி பண்ணலாம் சார் சொல்லியாச்சு. அன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணாங்க, ஒரு 1 hour அம்மாவுக்கு 1 hour அம்மாவுக்கு அந்த கான்சியஸ் வந்துச்சு. ஒரு 4 hours டயாலிசிஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. கழுத்தில் மட்டும் அம்மாவுக்கு டியூப் போட்டு வச்சிருப்பாங்க, இங்கே தான் டியூப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால தான் எல்லா வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெரியல அம்மா வந்து எப்பயும் போல நாமலாம் வந்தாங்க சாப்பிட்டாங்க அப்படி போயிருந்தாங்க. ஒரு 4th டயாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவால வந்து பிரீத் பண்ண முடியல சரியாவே. டயாலிசிஸ் பண்றாங்க, தூக்கி தூக்கி போடுது ஒரு மாதிரி கத்துறாங்க. அது என்னன்னா இந்த நெஞ்சு வந்து அப்படி என்ன சொல்றது, அந்த படத்துல கூட நம்ம பார்த்துருப்போம், ராஜாராணி படத்துல கூட நம்ம பார்த்துருப்போம்ல, அது மாதிரி. எனக்கு தெரியாது நான் ஐசியூல போனது கிடையாது, நான் இங்க குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இவ்வளவுதான் நான் இங்க இருப்பேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூவில் அத்தை கூட இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அழுவாங்க முடியலன்னு சொல்லிட்டு, தூக்கி போடும்போதுல அவங்களுக்கு கான்சியஸ் இருக்கும், அந்தளவுக்கு பெயின் இருக்கும்னு சொல்லிட்டுலாம் இவங்க கிட்ட அழுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு சைடில் கேடெல்லாம் வந்து எதோ பிடிச்சி கிடக்கிற மாதிரி இருக்குப்பா, கை வச்சு ஆத்துற மாதிரி இருக்குப்பாலாம் சொல்லி கத்துவாங்க அம்மா. நிறைய மந்து வாங்கினது அந்த டயாலிசிஸ் பண்ணும்போது கூட சில பெட்டுக்கு போடுவாங்க, டாக்டர் தான் பார்த்துக்கிட்டாங்க என்னென்னமோ கொஞ்சம் போடுவாங்க. அந்த 4 hours அவங்க கடந்து வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 4 hours முடிப்பாங்க. அப்புறம் முடிச்சு வீட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, டல்லாகவே இருப்பாங்க, ஃபுல் டைம் டல்லாகவே இருப்பாங்க. ஸோ எப்போனா மண்டே அன்னைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணுவோம், திருப்பி வியாழக்கிழமை டயாலிசிஸ் பண்ணுவோம்.
ஒவ்வொரு தடவை டயாலிசிஸ் பண்ண போகும்போதுமே அவங்க ரொம்ப பயந்துட்டே தான் போவாங்க. இந்த தடவை போய் என்ன பண்ண போகிறோம், 4 மணி நேரம் எப்படி இருக்க போதோ, எப்படி போக போதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துட்டே தான் போவாங்க. அதான் இப்படி தான் போயின்னு இருந்துச்சு. இந்த இந்த லாஸ்ட் செக்மெண்ட் இப்படி தான் போயின்னு இருந்துச்சு. 3 மந்த்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த இயராகவே ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க இன்னும் கொஞ்சம்ட்டு நிலமை தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 3 மந்த்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டே எப்பயும் நான் அழுதுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்தே அவங்களுக்கு கரெக்டாக இது பண்ண டயாலிசிஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 3 மந்த்ஸ் தாங்க டயாலிசிஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணது. டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நாங்கள் பயமுற்றத்துக்காகலாம் சொல்லலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இல்லை, ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும்னு டாக்டர் வந்து அவ்வளோ சொன்னாங்க. நீங்கள் உப்பு டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த நோயோடைய மொத்தமே புரியுது அவங்களுக்கு, இது என்ன வேதினே அவங்களுக்கு தெரியுது, இது எப்படி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்க முடியுது. அது வரைக்கும் அவங்க ரொம்ப சிம்பிளாக ஊசி போடுவாங்க, மாத்திரை ஏற்றுவாங்க, மருந்து தருவாங்க, இப்படியே இருந்துட்டாங்க. நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அம்மா இவனுக்கு வந்து ஃபுட்டுக்கான ஸ்டேஜுமா இது, ஸோ நீ வந்து ஃபுட்டு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுமான்னு சொல்லுவேன். ஆனால் அதை பற்றி அவங்க அதெல்லாம் என்ன போகுது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. என்னை ஏமாற்றி சாப்பிடலாம் நினைப்பாங்க சம்டைம்ஸ். அப்படி நான் கண்டுபிடிச்சி கேட்டால் அதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ நாங்கள் மூணு பேர் நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் போகிறோம், குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா வாங்கன்னெலாம் அவங்க படுத்துட்டு இருந்தாங்க பெட்டில், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வாங்கன்னு அவங்க தலையெல்லாம் அத்தை அப்படின்னு நான் சொன்னேன், தலையாட்டினாங்க பெருசாக. அவங்க எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணல. என்னடா அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இப்போ நான் குழந்தையெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு லைட்டாக சிரிப்பாங்க. குழந்தைங்களை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியாக ஆயிடுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்கன்னா. உடனே என்னமோ ஒரு மிஸ்ஸிங் ஆச்சு அவங்களோட ஃபேஸ்லேருந்து, ஒரு ரியாக்ஷன் சரியாக வரல, நாங்கள் என்ன கேட்டாலும் ரிப்ளை ஒழுங்காக வரல. அப்புறம் தான் கணேஷ் மாமா என்ன பண்ணாங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிஸ்டரை கூப்பிட்டு சுகர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ எடுக்க சொல்லும்போது தான் அதை பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து அவங்களுக்கு 30 கிட்டத்தட்ட போயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு எல்லா சிஸ்டரும் வந்து அவங்களுக்கு அவங்க அந்த அன்கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்காங்க போல இருக்கு. அதனால தான் அவங்க எங்ககிட்ட ஒழுங்காகவே நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, ஏன் அத்தை ஒழுங்காக பேச மாட்டாங்கன்னு மட்டும் தான் தோணுச்சு. அதனால செக் பண்ணால் 30 ஆனவுன்னே இப்படியே போயிருந்துச்சுன்னா அவங்க அந்த ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு அந்த January 2 அந்த ஏப்ரல் அதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு சம்திங் ஏதாவது தான் ஆயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஊசி போட்டு டக்கு டக்குன்னு ட்ரிப்ஸ் ஏற்றி டக்கு டக்கு டக்குன்னு தலையில் வச்சு கன்னத்தில் வந்து தட்டிகிட்டே இருந்தாங்க. ஒன்று எங்களுக்கு பயமாயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சு. நானும் பக்கத்துலேருந்து நான் அத்தை 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 எழுந்துருங்க அத்தை அத்தை எழுந்துருங்க அத்தை அப்படின்ற நாங்கள் மூணு பேருமே பக்கத்தில் தான் இருக்கோம், பெரிய அம்மாவும் கூட தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தூங்க விடாம பாத்துக்கோங்க, அவங்க கண்ணை மூடக்கூடாது, அன்கான்சியஸ் ஆகக்கூடாது, பாத்துக்கோங்க பாத்துக்கோங்கன்னு தான் வந்து நக்ஸு கேட்குறாங்க. இவங்க என்ன காமிச்சு கேட்கறாங்க, அம்மா கேட்குறாங்க, யாரும் பாருங்க யாரும் பாருங்க சொல்றாங்க. இவங்க யாருன்னு தெரியல பாருங்க, தெரியல அம்மான்னு கத்துறேன். அவங்க என்ன பாத்துட்டு தெரியல, எனக்கு யாரும் தெரியல அப்படி சொல்றாங்க. அவங்க ஆக்சுவலா தெரியலன்னு சொல்றதோட மண்டே மண்டே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன காமிச்சாங்க தெரியல, அப்பதான் டக்குன்னு என்ன பண்ண, சஞ்சு எனக்கு அவங்களுக்கு வந்து சஞ்சு சொன்னா ரெண்டு பேரையும் பிடிக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சஞ்சு மேல வந்து அவங்க பயங்கர பாசமா இருப்பாங்க, பேரப்பிள்ள பேரப்பிள்ளன்ட்டு. நான் சாதாரணமா அவனை கூப்பிட்டு இங்க நடுவில் நிக்க வச்சு, அத்தை இவனை தெரிஞ்சா பாருங்க அத்தை, அத்தை சஞ்சு வந்திருக்கான் பாருங்க அத்தை தான் சொன்னேன். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொன்னாங்க கூட, இங்க பாருங்க இவனை தெரியுதா பாருங்க தெரியுதா பாருங்கன்னு சொன்னோம். அவங்க டக்குன்னு இப்படி அந்த கண்ணு மேலே போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, டக்குன்னு அவங்க அந்த பேக்ல இருந்து அந்த ஞாபகம் வந்துச்சு. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால இன்னும் அந்த விஷுவலைஸ் பண்ண முடியுது. அப்படியே அங்க இருந்து அப்படியே இவன் என் பேரன் இவன் என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அன்கான்சியஸ் போகிற நிலைமையில இருந்து அப்படியே கான்சியஸ்க்கு பேக் டு நார்மல் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போதான் உடனே சரியாயிடுச்சு. அப்புறம் முடிச்சிட்ட பிறகு இவங்க தான் வந்து என்னை காட்டுறாங்க தெரியும். அம்மாட்ட கேட்கணும் அப்போ கூட, உனக்கு என்னை காட்டுறாங்க, நான் தான் உன்னை பார்த்துன்னு இருக்கேன் பத்திரமா, என்னை காட்டி நினச்சி கேட்குறாங்க தெரியலன்னு சொல்கிற அப்படி கேட்டவனு அப்படி சொன்னானாடா, சாரிடா எனக்கு தெரிலடா, எனக்கு ஞாபகமே வரலடா, தெரியலடா அப்படிலாம் கேட்டேன், நான் சாரி தப்பாக நினச்சிக்காரு அப்படின் சொல்லி சொல்கிறாங்க. மா அப்படிலாம் இல்லை, மா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் அப்படி ஒரு இதுவாக போய் நினச்சி இப்படி தான் சின்ன மட்டும் தான் வந்து ஒரு 3 to 4 times நிறைய தடவை அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இதை ஏன் நாங்கள் இதை சொல்கிறோன்னா, வீட்டில் இருக்கும்போது சரி டயாலிசிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்களா இந்த மாதிரி நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க வீட்லேயுமே. அப்புறம் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ டக்குன்னு கதவு திறந்து எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வச்சு செம்ம வேகமாக கூட்டிகிட்டு போவாங்க. அன்னைக்கு கூட அப்படிதான் திட்டம் வாங்கி போட்டு வாங்கி போட வேலை ஆக்சுவலாக இங்கே அவங்க மூச்சு பயமாகிடுச்சு. என்னென்ன என்ன குடிச்சாங்க ஒன்றுமே இல்லை, காலையில் ஜூஸ் குடிச்சாங்க, ஆஃப்டர்நூன் கூட ஆரம்பிச்சுங்க ரொம்ப கம்மியாக தான் குடிச்சாங்க. குடித்த கொண்டத்துலேயே வந்து
இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு அம்மா அப்படியே தூக்கிட்டு கார்ல வச்சு வேகமா கூப்பிட்டு போயிட்டேன். அப்படியே கத்தினா போறாங்க, டே நீங்கெல்லாம் வலிக்குதுடா, கையில தூக்கிட்டு அம்மா உள்ள போற மாதிரி திருப்பி எல்லாத்தையும் பண்ணி காப்பாத்திட்டாங்க. அப்போ ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அம்மா நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்பயும் போல வீட்டுக்கு வந்து கூட என்கிட்ட சொன்னாங்க, டீ நீ தூக்கிட்டே போன மேடம் கையில எல்லாரும் கேட்டாங்கடா ராஜன் எங்க ராஜன் எங்க ராஜன் கூப்பிட்டு இருப்பாங்க வீடியோல கூட பாத்தீங்கன்னா அவன் ராஜன் ராஜன் சொல்லுவாங்க. சங்கீதம் கூட அம்மன் தான் சொல்லுவா. இப்ப யாருமே பேசக்கூட மாட்டாங்க வீட்டுல, அம்மா தவிர. நீ மட்டும் யார் சொல்ல போறா ராஜன்லாம் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்களுக்கு வந்து பேபி வந்து லேட்டாக தான் பிறந்துச்சு. ஒரு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணோடனே அவங்களுக்கே தெரியும், அந்த டைம்லலாம் அந்த காலத்துலலாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ட்டு. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர்லலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 13-14 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த அந்த டைம்லலாம் ரொம்ப கோத்ரூ பண்ணதாக அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து அம்மாவுக்கு வந்து 12 இயர்ஸாக குழந்தை கல்யாணம் ஆகிட்டு. ஸோ அந்த டைம்லாம் வந்து எல்லாருமே கேட்பாங்களாம், அவங்க குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, ரொம்ப சகனமாக பேசுவாங்களாம், இந்த ஃபங்க்ஷன் கட்ட பண்ண முடியாது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்களாம் எல்லாருமே சின்ன வயசுல இருந்தாலும் டூர் போவோம். அந்த டூர் வீடியோலாம் நான் கண்டிப்பாக அதெல்லாம் போடுறேன் பாருங்களா. அதெல்லாம் எங்களோட எங்கள் அத்தை கூட இருந்த மெமரிஸ். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒன்றா தான் டூர் போவோம். அந்த டூரில் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அத்தையோட வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எங்கே இவங்க இருந்தாலும் அந்த குளத்துக்கிட்டலாம் நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்க, கோவில் தான் அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்களா, ராஜன் அங்கே போகாதடா, ராஜன் எங்கே போகாத, ப்ளீஸ் ராஜன்ன்ற வாய்ஸ் தான் அவ்வளோ கேட்டிருக்கோம். நாங்களே டூர் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களை கிண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க நிறைய மயக்கம் போட்டு விட ஆரம்பித்தாங்க. நாங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டோம், ஒருவேளை அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டோம். இல்லை அந்த நேரத்தில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக தான் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன டாக்டர் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா அப்படின்லாம் கூட கேட்டோம். இல்லை நீங்கள் இங்கே தான் கூப்பிட்டு வரணும், ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம் அம்மாவுக்கு, சென்னையிலையும் பார்த்துட்டோம், கோயம்புத்தூர் பார்த்துட்டோம், தென் வேலூரில் பார்த்தாச்சு, எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி பார்த்தாச்சு. எல்லா டாக்டரும் முன்னே தான் சொன்னாங்களே, அவங்க ஸ்டேஜ் 5 கிட்னி ஃபெயிலில் இருக்காங்கப்பா, அவங்க கிட்னி வந்து திரும்ப ரிகவர் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப லாங் டைமாக சுகர் இருக்குது அம்மாவுக்கு. அம்மாவுக்கு 30 இயர்ஸ்க்கு மேலே சுகர் இருக்குது உடம்புல. ஸோ அதனால் இது நீங்கள் இன்னொரு கிட்னியை வந்து எடுத்துக்காக ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேசும்போதுமே ஃபைனலாக டாக்டர்லாம் சொன்னாங்க அப்படின்னா, இன்னொரு கிட்னி நீங்கள் எடுத்து அம்மாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சா கூட அம்மா சர்வைவல் சான்ஸ் ரொம்ப கம்மி தான்ப்பா. ஸோ ஏன்னா அவங்க உடம்பு அது தாங்குமான்றது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டயாலிசிஸ் பண்ணுறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்லி சொல்லுறதுனால, சரி ஓகே வேறு வழியெல்லாம் சொல்லிட்டு தான் நாங்கள் டயாலிசிஸ் மட்டும் பண்ண ஆரம்பித்தோம். பட் அதுக்குமே எப்பயுமே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட இவங்க பெருசாக சொல்லலை, ஆனால் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ் வரைக்கும் தான்ப்பா மேக்ஸிமம் உங்கள் அம்மா வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே எங்கிட்ட ஒரு தடவை திடீர்னு ஏதோ ஒரு எமோஷனலில் தான் சொன்னாங்களே. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு 6 மந்த்ஸ் கூட எங்கள் கூட இல்லை. அது நாங்கள் யோசிக்கவே இல்லை, அவங்க இப்போ இறந்துருவாங்க, இப்போ இந்த நிமிஷம் திடீர்னு இருக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல, ப்ரெடிக் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்படி தாங்க 3 மாதம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க டயாலிசிஸ் பண்ணதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்கன்ட்டு அவங்க பக்கத்து விட்டு ஆன்ட்டிக்கிட்டலாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களோட. ஸோ அப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்றுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா மண்டே நடந்துச்சு இந்த விஷயம். ஆனால் எப்பயுமே டயாலிசிஸ் பண்ண போவாங்க இல்லையா, பண்ணி முடிச்சுட்டு 2-3 தடவை மைக் போட்டு வந்தாங்க, மைக் போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் ஒரு டைம் வந்து அப்படி ஒரு மாதிரி மிஷின் ஒன்று வச்சு காற்று புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மிஷின் வாய்க்குள்ளார, அது மாட்டுக்காங்க அம்மாவுக்கு. அப்போ நான் அப்போ உட்காந்துட்டு இருப்பேன், அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் புழுங்க ட்ரை பண்ணுவாங்க, வலி தாங்க முடியாமல் அந்த காற்று உள்ள போகும்போது எங்கள் தொண்டரை மயமாக வலிக்கும் போல அவங்களுக்கு. அதனால ரொம்ப அதை புழுங்க ட்ரை பண்ணுவாங்க, கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் ரொம்ப நேரமாக அவங்க ரிகவர் ஆகிற வரைக்கும். ஸோ ரொம்ப முடிச்சு வச்சுனா அதுதான் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம் அதை வச்சு சொல்லுவாங்க வாயில் போட்டு. அப்போ வந்து அம்மா ஒரு 1 hour கழிச்சு அவங்க ஞாபகம் வந்துட்டு 1 hour கழிச்சு ஞாபகம் வந்துட்டு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கைட்ட சொல்கிறாங்க என்ன நான் சொல்லி நான் லைட்டாக கழட்டுறேன். அதை இப்படி எடுத்தோன்னு என்னை கிட்ட கூப்பிட்டாங்க, கிட்ட கூப்பிட்டு என்னம்மான்னு கிட்ட போய் கேட்குறேன். அது என்னால் வலி தாங்க முடியல, ஏதாவது விஷம் சிந்தா போட சொல்கிறேன், செத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அம்மா சொல்கிற மாதிரி சொல்ல முடியல. அப்போ அம்மா புதுசாக மணி என்ன பேசிகிட்டு இருக்கம்மா சொல்லிட்டு திரும்ப அதோட நம்ம சொல்லி வச்சு கட்டிவிடுவேன். திரும்ப எப்பயும் போய் அவங்க தோசி கட்டி விட்டுடுவேன் அப்படி. அப்போ நான் வாசனாக கழிச்சு நாம ஆகிடுவாங்க, ஸ்டேஜ் எல்லாமே ஃபேர் ஆகிட்டு கொஞ்சம் விடாமச்சிடுவாங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க,
இவ்வளோ ஆகுதேடா, இவ்வளோ செலவாகுதுடா, எப்படிடா நீ பார்த்துப்ப அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே என்ன சொல்லுவோம், அத்தை நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சம்பாதிக்காமல் இருக்கோம், இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், எங்களால் உங்களை நல்லா பார்த்துக்க முடியும், நீங்கள் காசு காசுன்னு அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு எப்படி நாங்கள் நல்லா வரலான்னு பாருங்கள், நீங்கள் எந்த வழியுமே சேர்த்தவ இல்லாத்தை நீங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஷோஃபாவில் உட்காந்துட்டு எங்கள் கூட பேசிட்டு குழந்தைங்கிட்ட நீங்கள் பேசிட்டு இப்படி இருந்தாலே எங்களுக்கு போதாது, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அதை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லியிருப்போம். அதையே ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் இல்லை, என் மருமக வந்து எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா, இதை விட எனக்கு வேறு எப்படிப்பட்ட மருமக வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க போல. இப்போ டெத்தில் வந்து எல்லோரும் என்கிட்ட ஏமான் இப்படி சொன்னி, ஏமாம்மா ஏமான் இப்படி சொன்னி அம்மான்ட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பில் பே பண்ணிட்டு வந்துட்டேன், பில் பே பண்ணிட்டு வந்துட்டோன்னே இது வரைக்கும் சங்கீதா ஒருத்தர் கூட கேட்டதே கிடையாது, எவ்வளோ அம்மா பில்லாச்சு, எவ்வளோ அம்மா கட்டினீங்க, எவ்வளோ அம்மா காசு வச்சுருக்கீங்க கையில். அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டான், அதை பற்றி அத்தை அத்தை சம்பா அத்தை நல்லாயிட்டாங்களா, அத்தைக்கு மாதம் வாங்கி கொடுத்துட்டீங்களா, அவ்வளோதான், அத்தை திரும்ப தானே நாடம் போப்பாங்க இவ்வளோ வந்து. அந்த அமௌண்ட் விஷயத்தை பற்றியே எடுக்கவே மாட்டான், உங்கள் அம்மாக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டான். ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அது வந்து அவங்களே மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நிறைய எல்லா மாமியார் மருமகளும் அப்படி இருக்க முடியாது கண்டிப்பாக, மேபி நான் அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனாலையான்னு தெரில, நீங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கும். நாங்கள் இவங்க வேலைக்கு போகாத இருக்கும்போது கூட நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தடவை காஃபி டீலாம் குடிப்பாங்க, நான் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க கூட பேசிட்டு நிறைய தடவை அவங்க கூட தான் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருப்பேன். நான் இவங்க கூட சும்மாவே இவங்க கூட ஏதாவது சண்டை போட்டுனா கூட வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் எல்லாத்தையும், அதுக்கே இவங்க வந்து திட்டுவாங்க, அதுக்குள்ளே சொல்லிட்டியா போயிட்டு அதுக்குள்ளே சொல்லிட்டியா அப்படின்வாங்க. அவ்வளோ வந்து எங்கள் எங்களுக்குள்ள சண்டைலாம் ஒரு சில நேரத்தில் வருவாங்க, அப்படியே சண்டையே வராதெல்லாம் இருக்காது, சண்டை வரும், ஆனால் அதெல்லாம் விட அவங்க என்ன அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய ப்ரெக்னென்சி டைம்லலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்க எங்கள் கூட அந்தளவுக்குலாம் பாண்டிங் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா எப்படி என்னை ஒரு வேலை கூட என்னை தெரியாமல் வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்க எனக்கு ஒரு 7-8 வருஷம் அப்படி கல்யாணம் ஆகிட்டு. 2017 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் முடிஞ்சோடனே எனக்கு அதே இயர்லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் கிட்டத்தட்ட நான் எதுவுமே சமைக்கவே தெரியாது. ஏன் ஏன் சொல்லலாம் கேட்க மாட்டாங்க, 8 மணிக்கு 8:00 நான் ஏன் சொல்றோம் போல சம்டைம்ஸ் நாங்க ஸ்டார்டிங்லாம் 9:30-10:00 தாங்க எழுந்திருப்பேன், நான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஏன் வரா அவன், ஏன் அவன் செய்ய மாட்டாளா அப்படி இது வரைக்கும் அம்மா எனக்கு கேட்டதே கிடையாதுங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டேன், அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா காசு வாங்கி கடைக்கு போகிறேன் சொல்லி காசு வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 லேக் வாங்கினேன், கடை வச்சேன், ஒரு 2 வருஷத்தில் கடையை மூட்டு வந்துட்டேன், ஒன்றும் சரியாக சரியாக பண்ண முறையாக மூட்டு வந்துட்டேன், அப்போ 5 லேக் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, கல்யாணம் அப்புறம் திரும்ப ஒன்றும் பண்ணேன், இன்னொரு கடை வைக்கணும்னு சொல்லி காசை வாங்கினேன், அவங்க கிட்ட இருந்தால் அது கடையை வச்சு அந்த கடையும் காலி பண்ணேன். ஸோ ஒரு 10 லேக் மொத்தத்தில் காலி பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா கேட்பார் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பார், சங்கீதம் வருத்தம் கண்டிப்பாக இருந்துச்சு, ஆனால் சங்கீதம் எனக்கு கேட்டதில்லை, வேஸ்ட் பண்ணி கேட்டதில்லை, அப்படி நம்ம வருத்தமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளையும். ஆனால் காசு வந்து எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க 10 லேக் எனக்கு அதில் அதில், ஆனால் ஒரு தடவை கூட எங்கள் அம்மா இந்த காசை வீணாக்கிட்டேன் நின்று அப்படின்னு கேட்டதே இல்லை. அதே மாதிரி அது இந்த 2 கணி முடிச்சு காலி பண்ணிட்டேன். 2020 என்ன பண்ணுறேன், கேமரா எடுத்துன்னு போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன், இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் யூடியூப் வர போகிறேன் இப்படி சொல்லி போய் பண்ணிட்டுருக்கேன். அப்படி பண்ணும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லலை, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்டா, சம்பாஷ்தான்டா ஆகணும், அக்காட்ட மட்டும் தான் ஃபீல் பண்ணுவாங்க, அக்காட்ட ஃபீல் பண்ணுவாங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியல, 2 குழந்தையாயிடுச்சு. ஏன்னா 2020 எனக்கு பொண்ணு பிறந்துடுச்சு, ஸோ 2 குழந்தையாயிடுச்சு, இன்னும் என்ன பண்ண போகிறான்னு தெரில இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவங்க லைஃப் இவன் லைஃப்பில் ஏதாவது வந்துட்டா எனக்கு போதும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, இது நீ பண்ணால் சொல்ல மாட்டாங்க, யாராவது சொன்னால் கூட அவங்க அவங்க எதுவும் பண்ணலாம் பரவாயில்ல பண்ணலாம் பரவாயில்ல விடுங்க இடங்குது அது வித்தோம் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க தெளிவு எல்லாக்கிட்டையுமே. அப்படிலாம் இப்படிலாம் இருந்தாங்க, நான் கஷ்டப்படும் போது டைம் ஃபுல்லாக கூட நல்லா சம்மன்னு இருந்தாங்க. 2022 தான் நான் சம்பாதிக்கிறேன், ஜனவரி மாதம் தான், 2022 ஜனவரியாக நான் தெரியல, அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சம்பளமே எனக்கு வந்துச்சு அந்த யூடியூப்லேருந்து. ஸோ 2 வருஷமாக தான் நான் உங்களுக்கு நல்லா இருக்கிறேன். அப்போ அந்த 2 வருஷம் ஃபுல்லாகவே அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ நான் எனக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் கூட வந்துட்டு நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா பார்த்தோன்னு நினைக்கும் போது சுத்தமாக எங்கள் அம்மா என் கூட எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த காசு மூலியமாக தான் எங்கள் அம்மா நான் இவ்வளோ நாள் வாழ வச்சோம், எங்களால் முடிஞ்சிச்சு. இந்த லாஸ்ட் முக்கியமாக லாஸ்ட் 6 மாதம் இந்த லாஸ்ட் 6 மாதம் அம்மா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த யூடியூபு நான் சம்பாதிச்சது, நீங்கள் பார்த்து இந்த வீடியோ இதெல்லாம் தான் வந்து எங்கள் அம்மா வாழ வச்சிருக்குது. இல்லைன்னா 4 மாதம் கிடைப்பாங்க அம்மா வாழ்ந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா எங்களால் சர்வ் பண்ணிக்க முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணியிருப்போம், அதுதான் திரும்ப எங்களால் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் திருப்தியாக தான் பண்ணோம் அம்மாவுக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னும் வாழ்ந்துருக்கணும். ஆக்சுவலாக இப்படி தாங்க போச்சு, ஸ்டார்டிங் ஒரு 4-5 மாதம் பெருசாக அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. அப்புறம் ஒரு மே மாதத்துலேருந்து மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் தான்
இங்கே கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் டயாலிசிஸ் பண்ணும்போது கழுத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 days அது வந்து இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த 45 days வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த தூக்கி தூக்கி போடும்போது ரொம்ப இந்த இடத்துலலாம் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரொம்ப பயந்தாங்க. அப்புறம் கையில் வந்து இது பண்ணும்போது மறுப்பூசியே போடாமல் பண்ணுவாங்களாண்டா, அதை நினச்சா வேற பயமாக இருக்குமான்னு எங்கிட்டே சொன்னாங்க. அத்தை பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அத்தை, அப்படி அத்தை அதான் வலிக்காதுன்னு சொல்கிறாங்களே அத்தை, உங்களுக்கு தெரியாது டக்குன்னு போட்டுருவாங்கன்றாங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு தெரியும் தான் சொன்னேன். அப்புறம் கைக்கு மாற்றிட்டோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஒரு 2 தடவை ட்ரை பண்ணாங்க, பண்ண முடியல. திருப்பி கழுத்தில் தான் பண்ணிட்டு வந்தாங்க. திருப்பி 3வது தடவை கைக்கு மாற்றிட்டோன்னே எங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, கழுத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இவங்களோட ஏஜுக்கு வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த நெஞ்சு தூக்கி போகிறதெல்லாம் இனிமேல் இருக்காது, கைக்கு தான் மாற்றிட்டாங்களே, மற்றவங்கள மாதிரி இவங்களுக்கும் போயிட்டு சரியாயிரும் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். 2 தடவை 3 தடவை தான் போயிட்டு வந்தாங்க. அதுக்குமே அவங்க மூச்சு தூக்கி போடுற பிரச்சனைலாம் இல்லை, இப்போ நம்ம மூச்சு மட்டும் வாங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தால அத்தையை கூப்பிட்டுட்டு ஒரு 9:15 போல் ஒரு தடவை எப்போ 11:00 வந்து போய் லேட்டாச்சு இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு தெரிஞ்சதோ அடுத்ததுலேருந்து 9:15 நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 9:15 போயிட்டு அவங்கள விட்டுட்டு ஒரு 12:00 வரைக்கும் அங்கே இருந்துட்டு 12:30 வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனாவை கூட்டிகிட்டு வரதுக்காக இங்கே வந்துடுவாங்க. திருப்பியும் ஒரு 3:30-4:00 சாயங்காலம் போறதுக்காக வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 3:30-4:00 ஆனவன திருப்பி போய் அத்தையை வந்து கார்ல போய் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வரும்போதே ஒரு சில நேரத்துலதான் நல்லா தெம்பா வருவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி இப்படி அந்த பக்கம் பெரிய மாமா இந்த பக்கம் வந்து எங்கள் மாமா வந்து கூப்பிட்டுட்டு வந்து ஷோஃபாவில் உட்கார வச்சிருவாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த ஷோஃபாலே தாங்க உட்காந்துருப்பாங்க. இந்த ஷோஃபா அந்த நான் சஞ்சுக்காக வச்சிருக்க டேபிள் மேலே இப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க எப்பயாவது அன்கான்சியஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா நாங்கள் ஷூட்டிங்காக நாங்கள் வெளில போயிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அவங்களுக்காக கேமராவே இவங்க வந்து வாங்கி வச்சாங்க. ஸோ ஹாலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது எனக்கு ஃபோன் நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலைன்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், அப்போ தான் நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா பெரியவங்க வந்து ஒரு 1/2 டே எடுத்துன்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்காக தான் நாங்கள் அதை வாங்கியே வச்சோம். அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ எங்கேயாவது எங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போனாலும் கூப்பிடுவோம். பண்ணாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு போனாலும் நாங்கள் கூப்பிடுவேன் அவங்கள. இப்போ லாஸ்ட்டாக அவங்களாம் வரதுக்கு அவங்க விருப்பமும் இல்லை, கழுத்துலலாம் போட்டிருக்காங்கம்மா, அதான் என்னென்னு கேட்பாங்கம்மா என்கிட்ட, நான் வரலாமான்னு சொல்லுவாங்க. நான் இந்த அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போனேன், ஏன் நான் வந்து ஷேர் பண்ண வீடியோவும் நான் ஷேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் எங்கள் அம்மா திரும்ப நம்ம நல்லாயிடுவாங்க, திரும்ப நம்மளாம் அவங்களா ஃபலாமிச்சிடுவாங்க, இதை ஏன் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணாமே இருந்தேன். இந்த மாதிரி ஆகிடும் நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. இது நான் வந்து சொல்லணும், அதான் நான் சொல்லவும் இந்த பெருசாக சொல்லவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கோம், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்போ பெருசாலாம் இல்லை, எங்கள் அமௌண்ட் கிடையாது, பட் எங்கிட்ட ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது, காசுன்னு கிடையாது எங்கிட்ட பெருசாலாம். அப்போ ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க எங்கள் அம்மா, நான் 5th படிக்கும் போதெல்லாம் சாப்பாடு வந்து அதான் ஞாபகம் இருக்குது, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, அப்போ ஞாபகம் இருக்குதுங்களே தான். அப்போ வந்து பஸ்ஸில் வரமாட்டாங்க காசு இல்லாமல், சாப்பாடு செஞ்சு கையில் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்தே வருவாங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கூல் தள்ளி இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா நடந்தே வருவாங்க சாப்பாடு எடுத்து. சாப்பாடு வந்து 12:30 சாப்பாடு விடுவாங்க, முன்னாடியே வந்துடுவாங்க அம்மா, வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. நானும் தங்கச்சி தான் உள்ள வந்தோடனே தங்கச்சிக்கு உட்காந்து சாப்பாடு தந்து வச்சுருவாங்க, தங்கச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னை உட்கார வச்சு மண்ணில் உட்கார வச்சுன்னு சாப்பாடு திறந்து முட்டை சாதம் இன்னமும் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டே இருப்பாங்க உட்காந்து. மிஸ்ரான்னு போவாங்களே பார்த்துட்டு அவங்கலாம் கேட்பாங்க, ஏமா சின்ன குழந்தை கொஞ்சம் கையை சாப்பிடுங்க இது கூட்டிகிட்டு இருக்கமான்னு சொல்லுவாங்க. இல்லை பாப்பா நல்லா சாப்பிடும் சாப்பாடு, சரியாக சாப்பிட மாட்டான் வச்சுருவான் சொல்லிட்டு ஊட்டி விடுவாங்க. இதே மாதிரி எத்தனை வருஷம் தான் பண்ணாங்க, எனக்கு கருத்துங்க சாப்பாடு கை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அம்மா இதுதான் பண்ணாங்க. இன்றைக்கி என் பசங்க சாப்பிட்றது நான் தரணும் தரலன்னு சொல்லலை, ஆனால் என்கிட்ட வண்டி இருக்குது, லக்ஸரியாக இருக்கிறேன், வண்டியை உத்தத்துன்னு வந்துடுறேன், நடந்து போனால் கைமா நான் யோசிப்பேன், இன்னொரு கூட நடந்து போனோமா டெய்லி போயிட்டு வரணுமா, அவர் கண்டிப்பாக எனக்கு கூட இருக்கும். ஆனால் அப்படி ஒரு தாட்டிங் அம்மா கூட இல்லவே இல்லை, அது இது தொடர்ச்சி எங்கள் அம்மா பண்ணாங்க இந்த விஷயத்தை. சரியாகவும் படிக்க மாட்டேன் பெருசாலாம், ஃபுல்லாக ஃபெயில் ஆகினே இருப்பேன், 6th ஃபெயில் ஆகிட்டேன் அப்படி தான், எங்கள் வீட்டில் இருந்த எல்லாருமே இல்லை, இவங்க அப்புறம் படிச்சுன்னா பண்ண போகிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் தான் இல்லை அவன் படிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் ஸ்கூல் ஒன்று போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுவாங்க, ஏன்டா படிக்கல ஏன்டா ஃபெயில் ஆகுது இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. காலேஜில் நிறையா அரேஞ்ச் பேப்பர் வச்சுருக்கேன், கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டுவாங்க, ட்ரெயின் நடமாக இருப்பாங்க அப்படி ஃபீஸ் கட்டுவாங்க. இத்தனை அரேஞ்ச் வச்சுருக்கேடா இதெல்லாம் எப்போ கிளியர் பண்ணுவேன் கேட்டதே இல்லை ஒருத்தர் கூட. இல்லை இல்லைம்மா ரிஸ்க் எடுக்க தேவையில்ல நம்ம காலையிலே போயிடலாம் சொன்னோடனே, சரிடா காலையிலே போயிடலாம் இந்த வார்த்தை தாங்க எங்கள் அம்மா கிட்ட பேசின கடைசி வார்த்தை வந்து, சரிடா நம்ம 9 மணிக்கே போயிடலாம் இதுதான் சொன்னாங்க. நான் நிறைய தடவை அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கிறத பார்த்துருக்கேன், ஆனால் அன்னைக்கும் திடீர்னு நான் பார்த்தோன்னு பார்த்தா அவங்க பாத்ரூமுக்கு வெளியில் இருக்க பெட்டுக்கும் வாசப்படிக்கும் இருக்கிற அந்த கேப்பில் அப்படியே சாஞ்சிருந்தாங்க.
ஒன்று இவங்க வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி ஆக்சிமீட்டர் எங்கே வச்சிருக்கோம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் செக் பண்ணிகிட்டே போனாங்க. தூக்கி இப்படி போட்டாங்க, இப்படி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக வெயிட் அதிகமாகிட்டாங்க. அப்புறம் என்னடா அது அழுவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு.